ராகவேந்திர லாரன்ஸ் பேட்டியில் சொல்றாரு, மாணவர்கள் நாங்கள் போராடும் போது நீங்க எந்த கல்லூரி மாணவர்கள், வேலை என்ன தேவைப்பட்டால் அரசியலுக்கு வரும்னா, ஐயோ நாங்க அதுக்காக தான் காத்திருக்கோம், வாங்கங்கிறோம், தங்க விஷயத்துக்கு வாங்க. நாங்கள்லாம் மாணவர், உனக்கு என்னங்க வேலை? ஒரு போராட்டத்தில் புரட்சி லஞ்சம் கொடுத்து செய்து கொண்ட ஒரு போராட்டக்காரன் நீங்க பாத்திருக்கியா? ஒரு தொழில வியாபாரத்துல பங்கு சேர்ந்துக்குவான் ஒரு கோடி தாரையை நெஞ்சத்துக்குன்ட்டு, புரட்சியில போராட்டத்துல ஒரு கோடி கொடுத்து போராட்டத்தில் சேர்ந்துகிட்ட ஒரு வீரனா நான் இப்ப தான் பாக்குறேன். ஒரு கோடி கொடுக்குறேன், என்னையும் ஆட்டத்தில் சேர்த்துக்கிறியா டாடி, என்னையும் சேர்த்துக்கிறியா? யார்கிட்ட கொடுத்தியே? உங்கள் மனைவியின் நகையை அடமானம் வச்சிய, அடமானம் வச்சு பணத்தை யார்கிட்ட கொண்டாந்து கொடுத்தியே? லாரன்ஸ் வந்து ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு ஒரு கோடி ரூபா கொடுத்து லாரன்ஸ் வந்து ஜல்லிக்கட்டுல சேர்ந்த யாருன்னா பாத்திருக்கீங்களா? அப்ப அங்க உட்காந்துங்களா ஒரு கோடி ரூபா லஞ்சம் வாங்கிட்டு தான் என்ன சேர்த்தாங்களா? இவர் கணக்கு கேக்குறாரு, என்ன வந்து கணக்கு சொல்லு, ஒரு கோடி ரூபா யாருக்கிட்ட கொடுத்தேன்னு. ஏய் உனக்கு பணம் புரியுதா? ஏய் ரஜினியுடைய ரசிகன் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ சாதாரணமா நினைச்சிடாத ரஜினியுடைய ரசிகன். ஒரு கோடி ரூபா நான் வந்து கொடுத்தேன்னு ஜல்லிக்கட்டுல சும்மா சும்மா வீடியோ போட்டு ஒரு கோடி ரூபா யாருக்கிட்ட கொடுத்த, யாருக்கிட்ட கொடுத்த இன்னைக்கு சொல்லிட்டுமா யாருக்கிட்ட கொடுத்தேன்னு? ஜல்லிக்கட்டுல சேலத்துல ஒரு பையன் ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இறந்து துடிக்க துடிக்க இறந்தான, மைக்கு முன்னாடி கத்தி கத்தி பேசிட்டு சும்மா போய் வீட்டுல பார்த்து தூங்குனீங்கள, அந்த தாய்க்கு வீடு கட்டி கொடுத்துருக்கேன், அந்த தங்கச்சிக்கு படிப்பு ஏற்பாடு கொடுத்துருக்கேன், அங்க போய் கேளுங்க என் பணம் என்ன செலவாச்சு நான் சொல்றேன். எல்லாம் பீச்சில் போய் அடிபட்டு போனோடனே ஒரு பையன் இறந்துட்டான் தண்ணியில் வந்து, யாருக்குமே தெரியாது. இன்னைக்கு சொல்றேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய ரசிக பப்ளிசிட்டி பண்ணிக்கிறதுக்காக பண்ண மாட்டான் எல்லாமே. இன்னைக்கு சொல்றேன், அந்த பையன் தண்ணியில் வந்து இறந்துட்டான், அவங்க வீடு அனாதே இன்னைக்கு போய் 10 லட்சம் ரூபா ஒரே செக்ல கொடுத்தவன் சூப்பர் ஸ்டார் ரஜினியுடைய ரசிக. யாரு வந்தாலும் வரக்கூடாது, நான் தான் தமிழ் தாயின் மூத்த புள்ள, நாங்களே அமெரிக்காக்காரனுக்கு பிறந்தோமா? நாங்களாம் அமெரிக்காக்காரனுக்கு பிறந்தோமா? எனக்கு தான் தெரியும் என் வீட்டுல எங்க நெட்டு போயிருக்கு, போல்ட் போயிருக்கு, இது போயிருக்கு, காயலாம் கடிக்க கூட்டணும் வந்திருக்காங்க. யாரும் வரக்கூடாது. அவர் வந்துட்டாரா? யாரும் போய் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ணா அங்க ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு, நாலு பேர் கை தட்டுறாங்க, போட்டு அவரை பத்தி வந்து உடனே பேசுறது. யாரு வந்தாலும் பயப்படாதீங்க, யாரு வந்தாலும் வரவீங்க, வாங்கன்னு சொல்லுங்க. இப்ப ஒரு ஓட்டப்பந்தயம் இருக்குப்பா, இது ஒரு அரசியல் ஓட்டப்பந்தயமாவே எடுத்துங்களேன். எல்லாரும் வந்து ஓடி ஒருத்தர் போய் ஜெயிக்கிறது தான் சரியான ஆம்பளை. யாருமே ஓடவே கூடாது, நான் மட்டும் தான் ஓடி போய் ஜெயிப்பேன், அது என்ன இது? யாருமே ஓடக்கூடாது, நான் மட்டும் தான் ஓடுவேன். எந்த தொழிலாவது இது நடக்குமா? எந்த தொழிலையும் நடக்காது. எல்லாரும் முட்டாள். நான் வந்து இது பேசுனதால என்ன வந்து கேக்குறாங்க, ஒரு சில இதெல்லாம் பார்த்தேன் வீடியோல. அவர் பேர் சொல்ல கூட உனக்கு தைரியம் இல்லையா, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா அப்படின்னு கேட்டாங்க. அவர் பேர் சொல்லிதான் ஆம்பளைன்னு ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லடா. நிறைய பேர் சொல்றாங்க, என்ன சார் இப்படி எழுத்து பேசுறீங்களே சார், பேசாம விட்டுன்னு வச்சுங்க சார், அதர்ம தளத்துக்கும் சார் தர்ம கீழே போயிடும் சார், காலகட்டத்தில் பேசியே ஆகணும். இது எனக்கு நல்லா தெரியும், என் மேல மீம்ஸ் போடுவாங்க, என்னை தப்பு தப்பா திட்டுவாங்க, ஆரம்பிச்சுட்டாங்க இப்பயே திட்டுறதுக்கு, எல்லாம் தெரியும். என் வீட்டில் கூட சொல்றாங்க, அதே உன்னை ரொம்ப தப்பு தப்பா பேசுவாங்க, கொச்சு கொச்சியா பேசுவாங்க, எல்லாம் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா தர்மம் ஜெயிக்கணும்னா வந்துதான் ஆகணும், பேசிதான் ஆகணும். என் தலைவன் மொத்த மொத்த தர்மத்துக்கு சொந்தக்கார, இது மொத்த மொத்த அதர்மத்துக்கு தப்பு, ரொம்ப தப்பு. எனக்கு யாரும் இல்லதா, தனி மனுஷனா தான் நான் வந்தேன் ஃபீல்டுக்கு, எனக்கு யாருமே இல்லை. ஆனா எங்க அம்மாவுடைய ஆசீர்வாதம், ராகவேந்திர சாமி ஆசீர்வாதம், ரஜினி என்ற மூணு எழுத்து என் பின்னாடி இருக்கு. ஸோ யாரையுமே வந்து தப்பாக பேசாதீங்க, தயவு செஞ்சு. இப்போ கூட கேட்குறேன் நான், நான் திட்ட வரல, திருத்த வந்திருக்கேன். கீதியிலே சொல்லியிருக்கேன், உனக்கு பிடிக்காதவங்களை திட்டாதன்னு சொல்லியிருக்காங்க. நான் கூட தப்பு தப்பான வார்த்தைலாம் பேசலாம், ஆனால் நான் நீங்களாவது இங்கே பிறந்தீங்க, நான் ராயபுரம்னா காசிமேட்டில் பிறந்தேன், தப்பான வார்த்தைகள் எனக்கு பேச தெரியாதா? என் தலைவன் என்ன அப்படி வளர்க்கல.
இதை விட மோசமாலாம் எனக்கு பேச தெரியும். உடனே ஆம்பளையா பேச சொல்ல மாட்டியா, அது நல்ல ஃபங்க்ஷன், அங்கே போய் இவர் பேர் எதுக்கு நான் சொல்லிட்டு இருக்கணும். ஸோ இனிமையாவது கட்சி பேசுங்க, எல்லாம் பேசுங்க, எந்த கட்சி தலைவரையும் திட்டாதீங்க, யாருமே எதுவுமே பேசாதீங்க, அரசியல் மட்டும் பேசுங்க சார். தனி மனிதன் தாக்குதல் இருக்கக்கூடாது சார், அதுதான் சார் அதர்மம்னு சொல்றேன். நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா நீங்க சொல்லுங்க. மொட்டசிவா கட்டசிவா படத்துல வந்து நீங்க எல்லாம் கேட்டீங்களா, வந்து ஒரு கோடி ரூபா கூட ஆனந்த விடுன்னு கேட்டீங்களா, கலாமின் காலடி சூட்டில் ஒரு கோடி ரூபா நீங்க எல்லாம் கேட்டீங்களா, என் பொண்ணு பேர் மேல போட்டிருந்தா இப்ப வட்டி ஏறி இருக்கும், நான் ஏன் பண்றேன், மக்கள் கொடுத்த பணத்தை மக்களுக்கு கொடுக்கணும்னு பண்றேன். நானு ஒரு கோடி ரூபா எடுத்து ஆனந்த விடன் கொடுத்து 100 பேருக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன், யாரும் என்ன கேட்க போறதில்ல, கொடுக்கலன்னா நான் எதுக்கு பண்றேன், தர்மம் இருக்கு, நீ இவ்வளவு சம்பாரிச்சனா இவ்வளவு கொடுக்கணும்ன்ற தர்மம் இருக்கு, கிருஷ்ணன் பாத்துக்கிட்டே இருக்கான். சூப்பர் ஸ்டார் அப்படி வளர்த்துருக்காருங்க, திருவண்ணாமலைக்கு லைட்டு போட்டா நாங்க கோவில் கட்டுவோம், அப்பா அம்மாவை நல்லா பாத்துக்குன்னு சொன்னா அப்பா அம்மாவுக்கு கோவிலே கட்டிடுவோம், குடும்பத்தை நல்லா பார்க்கணும்னா எங்கேயும் இது என் குடும்பத்தை மட்டும் குடும்பம்னு நினைக்க மாட்டோம், எல்லாருமே என் குடும்பம் தான். சீமான் அண்ணா ஒரே நிமிஷம் கேரளாவுக்கு என் வீட்டுக்கு இங்கே பிரச்சனை வந்தால் பரவாயில்ல, கேரளாவில் பிரச்சனை நடக்குது, ஊரே அழிஞ்சு போச்சு, 1 கோடி ரூபா தூக்கிட்டு போய் கொடுத்தேன் கேரளா முதலமைச்சர்கிட்ட, அந்த நாட்டுக்கு நல்லது பண்ணுங்கன்னு, நீ ஓட்டுக்காக பண்ணுறவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரசிக நாட்டுக்காக பண்ணுறவன், தயவு செஞ்சு சொல்கிறேன், மற்றவங்களை தப்பாக பேசாதீங்க, புண்பட வைக்காதீங்க, நீங்கள் மட்டும் அன்றைக்கி ஜல்லிக்கட்டில் பேசலாம் இன்றைக்கி நான் பேசி அறிய மாட்டேன், இந்தமாரி நிறைய பேர் மனசை புண்பட வைக்கிறீங்க, யாருமே புண்பட வைக்காதீங்க. தலைவருடைய இதுவால் நான் இதுக்கப்புறம் இதை பற்றி நான் பேச மாட்டேன், ரொம்ப சைலண்ட் ஆகிடுவேன், சரி மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டேன், அது உங்கள் மனசில் இருக்கிறது கூட நான் சொல்லிட்டேன்.